வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்திய தத்துவ இயல் மரபிலே பிறப்பு இறப்பு ஆகிற இந்த சுழற்சியை விதிவசத்தால் நிகழ்வது என்று கொள்வதை பார்க்கிறோம் பல்வேறு சமயப் பிரிவுகள் இருந்தாலும் வேதங்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை சமயங்கள் விதியின் வழியே உலகம் உழல்கின்றது என்று கொண்டு ஒவ்வொரு உயிரும் அது செய்த வினைப்பயனாலே அடுத்தடுத்த பிறவிகள் அந்த வினையின் தொகையை எப்படி கணக்கு தீர்ப்பது என்று பார்த்து அதற்கு தகுதியாய் ஒரு பிறவி அந்த பிறவியிலே செய்யும் வினை முன்பே கூட்டுவித்த வினை இதனுடைய சமன்பாடு ஆகியவற்றையெல்லாம் இறைவன் தான் நின்று நடத்துகிறான் என்பதுதான் பெரும்பான்மை சமயங்கள் கொண்டிருக்கக்கூடிய கோட்பாடாக பார்க்கிறோம் அந்த விதத்தில் ஒவ்வொரு உயிரும் அந்த வாழ்ந்த பிறவியிலே செய்த செயலுக்கு தகுந்தாற்போலே வாய்த்த பாவபுண்ணிய கணக்கிற்கேற்றாற்போல் அடுத்த ஒரு பிறவியை இறைவன் கொடுப்பான் உதாரணத்திற்கு ஒரு பிறவி மனித ஜென்மமாக பிறந்துவிட்டு அதிலே செய்யக்கூடிய பாவபுண்ணிய கணக்குகளையெல்லாம் இறைவன் சரியாக குறிப்பிடுத்து கொண்டே வந்து அந்த பிறவியினுடைய இறுதியில் இறந்துவிட்டு போன பிறகு அடுத்த பிறவி என்று வரும்போது நிச்சயமாக மனிதராகவே தான் பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த ஏணியிலிருந்து கீழே தள்ளப்பட்டு மீண்டும் மிருகமாகவோ பறவையாகவோ ஏன் செடி கூட பிறக்கலாம் ஆரறிவு கொண்ட ஒரு மனித உயிராக பிறந்தபோதே பல்வேறு தவறுகளை செய்து செய்த தவறுக்கு வருத்தமும் இல்லாமல் இறந்துபட்டு போகும்போது அந்த வினை சுமை நம்மை இன்னும் கீழ்மைப்பட்டதாக படைத்து நான் இப்போ மரமாகவோ செடியாகவோ பிறந்து விட்டால் செய்த பாவத்திற்கு மனம் நொந்து பிராயச்சித்தம் தேடிக்கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை தரும் விதமாக செயலாற்றி கொண்டு பிறருக்கு உதவி செய்த தவறை நினைத்து நினைத்து வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதற்கென்றால் மனித பிறவிக்கு இந்த அளவிலாவது ஒரு யோக்கியதை உண்டு ஆனால் கல்லாகவும் மரமாகவும் செடி கொடிகளாகவும் இன்னும் சின்ன அளவிலான உயிரினங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் அல்லது புழு பூச்சியாக பிறந்துவிட்டால் இந்த சிந்தனை கூட வருவது கடினம் அதன் பிறகு எத்தனை எத்தனை கோடி கோடி பிறவிகள் எடுப்போமோ நமக்கு தெரியாது ஒவ்வொரு பிறவியிலும் அதோடு சேர்ந்து வரக்கூடிய வினையும் அந்த வினைவசத்தால் அடையக்கூடிய துன்பத்தையும் எப்படி தீர்ப்பது என்பதை கணக்காக சமன்பாடாக தெளிவுபடுத்துகிறார்கள் இதற்கு பல புராணங்களிலிருந்து பல்வேறு புராண கதைமாந்தர்களை கொண்டு நமக்கு உதாரணமாகச் சொல்லி இப்படித்தான் வினை கணக்கு வேலை செய்யும் என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வழியிலே மிகவும் பிரபலமாக மிகவும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வரலாறு ஜடபரதர் என்றழைக்கப்படும் முனிவருடையது யார் இவர் அதென்ன பெயரிலேயே ஜடபரதர் என்பது இவர் அரசகுலத்திலே பிறந்தவர் ரிஷபதேவர் என்ற பெயரோடு வாழ்ந்த ஒரு அரசன் இவருடைய கதையெல்லாம் பல புராணங்களிலே பேசப்பட்டாலும் பாகவதத்திலே ஸ்ரீமத் பாகவதம் எனப்படும் தொன்மையான நூல் அந்த நூலிலே இவருடைய வாழ்க்கை வரலாறு மிக முக்கியமாக பதிவு செய்யப்படுகிறது ரிஷபதேவர் அழைக்கப்பட்டவர் அவருடைய அரசு பாரம்பரியத்தில் வந்தவர்தான் அவருடைய மகனாக பிறந்தவர் ஜடபரதர் இவர் தந்தை வழியிலேயே தர்மசாத்திரங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்து அந்த நிலையில் அரசாட்சி செய்யக்கூடிய தகுதியை அடைந்தபோது அவருக்கு முடிசூட்டவும் படுகிறது அரசராக பதவியேற்ற ஜடபரதர் அதே அளவில் அந்த தகுதியோடு கூடிய மற்றொரு அரச பரம்பரையிலே வந்த விஸ்வரூபன் அழைக்கப்படும் மன்னனுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறார் பஞ்சதனி அழைக்கப்படும் அந்த பெண்ணிற்கும் பரதருக்குமாக ஐந்து பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அந்த ஐந்து பிள்ளைகளையும் நல்ல நிலையிலே வளர்த்து அவர்களுக்கெல்லாம் தகுதியான வயசு வந்தபோது இவர் பல ஆண்டுகள் அரசாட்சி செய்து முடித்து அறவழியிலே நின்று செய்த அரசாட்சியின் பலனாக ஒரு அளவில் அந்த அரசோடு சேர்ந்து வந்த சுகபோகங்களிலே வெறுப்பு ஏற்பற்று இனி இந்த சுகங்களால் நமக்கு நன்மை ஏதும் வாய்க்கப் போவது இல்லை இது உறுதிப்பொருள் இல்லை உறுதியானது இறைவன் ஒருவன்தான் என்ற எண்ணத்திலே இதிலிருந்தெல்லாம் விலகி தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் இந்த நிலைதான் வானப்பிரஸ்தமாக அறியப்படுவது ஆசிரம அமைப்பிலே நமக்கு பிரம்மச்சரியம் அதை தொடர்ந்து திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கையிலே நல்ல நிலையில் நின்று இன்பம் துய்த்து இறுதியிலே ஆய்ந்து ஓய்ந்து போய் நிற்கக்கூடிய நிலையில் இதிலிருந்தெல்லாம் விலகி இந்த எல்லாம் துறந்து அதிலிருந்து அமைதியாக ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் பிறகு இன்னும் அது வீரியம் பெறும்போது சந்நியாசம் என்ற நிலை அப்படி இவரும் ஒரு தவ வாழ்க்கையை தொடங்க வேண்டி உலகப் பற்றுக்களிலெல்லாம் இருந்த அந்த ஆசை துறந்துவிட அவற்றையெல்லாம் விட்டு நீங்கி தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டு அரசபாரத்தை முழுவதுமாக பிள்ளைகளுக்கு வழங்கிவிட்டு தவ வாழ்க்கை மேற்கொள்ள துவங்கினார் எப்படி வாய்த்தது அந்த தவ வாழ்க்கை என்று பார்த்தார் இவருக்கு சால என்று இன்றைக்கு நாம் அழைக்கக்கூடிய புனித திருத்தலம் அது இன்றைய நேபாள நாட்டிலே ஒரு முக்கிய தலமாக இருக்க பார்க்கிறோம் கண்டகி என்ற பெயரிலே ஒரு புண்ணிய நதி அந்த நதியில்தான் வீடுகளிலே வைணவர்கள் வழிபடக்கூடிய சால கிராமங்கள் அந்த நதியில்தான் கிடைக்கின்றன அங்கிருந்து சேகரிக்கப்பட்டதைத்தான் வீடுகளிலும் ஆலயங்களிலும் வைத்து வழிபடுகிறார்கள் அத்தனை புண்ணியமான ஒரு தலம் அந்த தலத்தை தேர்ந்தெடுக்கிறார் அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்று வனப்பிரதேசமாக இருக்கக்கூடிய இடத்திலே அதிக மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் இயற்கையின் மடியிலே அங்கே கிடைக்கக்கூடிய காய்கனி கிழங்கு வகைகளை உண்டும் காற்றை உண்டும் மிகுந்த நெறியோடு கூடிய ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறார் அந்த தவ வாழ்க்கையிலே ஈடுபட்ட அவர் நாள்தோறும் தவறாது வழிபாடு செய்து வருகிறார் இறைவனுடைய திருநாமங்களை ஒவ்வொன்றாக சொல்லி மலர்களால் அர்ச்சித்து வழிபடக்கூடிய மரபு அதற்கு தகுதியாய் அந்த பகுதிகளிலிருந்த நந்தவனங்களிலிருந்து மலர்களை பறித்தும் பழவகைகளை சேகரித்தும் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வித்து வழிபாடு செய்கிறார் திருமாலினுடைய அடியவராக இருந்த இவர் ஹரிநாமம் சொல்லுவதை முக்கிய விரதமாக கொண்டிருந்தார் அதையும் ஏனோதானோ என்று சொல்லுவது இல்லை ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லும் போது என்ன காரணத்தால் அந்த நாமம் வந்ததோ அந்த குணநலன்களை எந்த பிரபாவத்தோடு அந்த நாமம் விளக்கி வருவதாய் அமைந்ததோ அந்த குணநலன்களை சிந்திப்பாராம் கையிலே ஒரு மலரை ஏந்தி அந்த திருநாமத்தை சொல்லி முடித்தவுடன் அந்த குணங்களிலே ஈடுபட்டு அதிலே ஆழங்கால் பட்டு மலரை அந்த இறைவனுடைய திருவடியிலே அர்ச்சிக்க வேண்டும் என்பதை கூட மறந்து போய் கண்ணெல்லாம் கலங்கி மயிர்கூச்சரியல் ஏற்பட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுவாராம் கிட்டத்தட்ட ஒருவித சமாதி நிலையே அடைந்து விடுவாராம் எத்தனை காலத்திற்கென்று கேட்டால் கையில் வைத்திருந்த மலர் வாடும் வரையிலும் சமாதியில் போயிடுவார் ஒரு ஒரு சிந்தனைக்கு இத்தனை தூரம் ஒரு வீரியம் இருக்க பார்க்கிறோம் இறைவன் செய்த அந்த திருவிளையாடலை நினைத்த மாத்திரத்தில் நாம் யார் நம்மை சுற்றி இருக்கும் இடம் என்ன நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரஜையெல்லாம் இழந்து விடுவாராம் கையிலேந்தி அந்த ஒரு மலரோடு அப்படியே சமாதியிலே இருந்து பல நாள் கழித்து மீண்டும் நினைவு வந்து அந்த மலரை தூவி அடுத்த நாமத்திற்கு செல்லுவாராம் இப்படி திருமாலை வழிபடக்கூடியவர் சதா காலமும் அந்த இறை சிந்தனையிலேயே அவர் யாரை பரம்பொருளாக பற்றினாரோ அந்த திருவுருவத்தின் சிந்தனையிலேயே காலம் கழித்தவராக வாழ்ந்து வந்தார் அவருடைய வடிவமே நாள் போக 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 இழைத்து போய் ஏங்கி போய் நாள்தோறும் மூன்று வேளை குளித்து மட்டும் அனுஷ்டானங்களை எல்லாம் செய்வதாலே இந்த ஜடை பெரிய நீளமாக அந்த குழற்கற்றை வளர்ந்து போய் அதுவும் செந்நிறம் ஏறி நல்ல சிவந்த ஜடையாக ஆகிவிட்டதாம் அதை வாரி முடித்து கொண்டு மெலிந்த ஒல்லியான தேகம் அவருடையது இடுப்பிலே சிறிய அளவிலான ஒரு துண்டை அணிந்து கொண்டு மார்பிலே முப்பொரி நூலோடு எப்போதும் இறை சிந்தனையிலே மூழ்கியிருப்பார் அவரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அவரை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன என்பதை பற்றிய கவலை சிறிதும் இல்லாதவராக இந்த நிலையில் ஆத்மஸ்வரூபத்திலேயே லயித்திருந்து பரம்பொருளினுடைய தன்மைகளை சிந்தித்து சிந்தித்து பக்தியிலே பரவசப்பட்டு அதிலே அப்படியே கட்டுண்டு கிடப்பார் இது ஜடபரதரின் நிலை இது ஒரு புறம் இருக்க இவருடைய வினை கணக்கை சோதித்து பார்த்து அதற்கு தகுதியாய் மேற்கொண்டு நடக்க வேண்டுமே அதற்கான காலம் வந்தபோது இறைவன் மிகழகான ஒரு திருவிளையாடலை செய்தார் இப்படி எந்த விஷயத்திலும் பற்றில்லாது வாழ்ந்த ஜடபரதருக்கு அதாவது ராஜ்யபோகங்களை கூட ஒரு நொடிப்பொழுதில் தியாகம் செய்துவிட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அடுத்தடுத்து வந்தவர்களுக்கு அதை வழங்கிவிட்டு அதிலிருந்து வெளியேறி கடினமான ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்த நிலையில் கூட ஜடபரதருக்கு ஒருவித சோதனையை ஏற்படுகிறது அந்த சோதனையும் வினைப்பயனாக வருவதுதான் என்ன நடந்தது ஒரு நாள் ஜடபரதர் போல எப்போதும் இருப்பது போலே ஆழ்ந்த இறை சிந்தனையிலே மூழ்கி ஒரு ஆற்றங்கரையிலே மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார் அப்போது அந்த பக்கத்திலே ஒரு பெண்மான் அதுவும் கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய பெண்மான் அது துள்ளி குதித்து அயன்று போய் அந்த ஆற்றிலிருந்து நீரை பருக நெருங்கி சென்றது மிகவும் சிரமப்பட்டு வந்த அந்த மான் நீரை பருக குனிந்தபோது திடீரென்று ஒரு திசையிலிருந்து சிங்கம் கர்ஜிப்பது போன்ற ஒரு பயங்கர குரூரமான ஒரு சப்தம் கேட்டது பயமுறுத்தக்கூடியதான அந்த சப்தம் ஒரு வித அச்சத்தை தருவதான அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த மான் துடித்தது அதனுடைய பயம் கண்களின் மூலமாக வெளிப்பட்டதை பார்க்கிறோம் துள்ளி குதித்த அந்த மான் குட்டி என்ன செய்வதென்று அறியாது ஏதோ ஒரு திசையிலிருந்து சிங்கம் தன்னை தாக்கிவிடுமோ என்ற பயம் ஒரு புறம் ஆற்றங்கரையிலே இருக்கிறோம் அது ஒரு புறம் மற்றும் உடம்பு இழைத்திருப்பதினாலே உடனடியாக துள்ளி குதித்து ஓடிக்கூட போக முடியாத ஒரு நிலை ஒரே நொடியில் ஒரு திட்டம் தீட்டி அந்த ஆற்றங்கரையிலிருந்து எதிர்க்கரையை நோக்கி சென்று விடுவோம் என்று கர்ப்பத்தையும் தாங்கிக் கொண்டு வேக வேகமாக ஓடிப்போய் ஆற்றை கடந்து விடலாம் என்ற எண்ணத்தில் ஒரே தாவலாக தாவி துள்ளி குதித்து அந்த கரைக்கு செல்லும் வேகத்தில் வயிறு கலங்கிப் போய் தரித்திருந்த கர்ப்பம் அதன் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டு ஆற்று நீரிலே விழுந்தது இதை பார்த்த நிலையிலேயே அந்த மான்குட்டியும் எதிரே இருந்த ஒரு பாறையிலே போய் முட்டி விழுந்து இறந்துபட்டு போனது இந்த காட்சியைக் கண்ட ஜடபரதர் அந்த ஆற்று வெள்ளத்திலே அடித்து போகும் மான்குட்டியின் அவல நிலையைப் பார்த்தார் தன் பிள்ளை தன் கண்முன்னாலேயே இப்படி அடித்துச் செல்லக்கூடிய அந்த நிலையில் இறந்துபட்டு போன மானின் நிலையையும் உணர்ந்தார் அவரை உள்ளிருந்து ஏதோ ஒன்று உலுக்க ஓடி சென்று போய் ஆற்று நீரில் நீந்தி அந்த மான்குட்டியை காத்து அதை கையோடு அணைத்து கரையேறினார் அந்த மான்குட்டியின் பேரிலே அந்த நொடிப்பொழுதில் ஒரு பற்று ஏற்பட்டது அந்த மானை மற்றைய மிருகங்களிடமிருந்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு தனக்கு அந்த காட்டிலே கிடைத்த புல்லையும் தழையையும் போட்டு அந்த மான்குட்டியை வளர்த்து வந்தார் மிகுந்த பிரேமையோடு அந்த மான் குட்டியும் வளர்ந்து வர இவரையே நாடி அந்த மான் குட்டி நல்ல நிலையில் வளர்ந்து வந்தது இவர் தன் ஆசையெல்லாம் அந்த மான் குட்டியின் பேரிலே வைத்தார் பற்றி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்கள் நாள்கள் செல்ல 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 தன் தவம் தன் ஆழ்ந்த சிந்தனை ஆத்ம சிந்தனை இவற்றையெல்லாம் துறந்து அந்த மான்குட்டியே இவருக்கு நோக்கமாய்ப் போனது நல்ல வளர்ந்த நிலையில் ஒரு நாள் திடீரென்று அந்த மான்குட்டி காலை வெளியே போனது வராமலிருந்து விட்டது இவர் பூசை செய்யும் நேரமும் நெருங்கிவிட பூசை செய்யவும் தொடங்கி ஆனாலும் அதிலே பற்று வைக்க முடியாமல் பாதி பூஜையிலே நடுவே எழுந்தெழுந்து வந்து அந்த மான் வந்துவிட்டதா என்று பார்க்கும் நிலைக்கு இவர் கண் கலங்கி போனார் மதியும் கலங்கிவிட்டது இந்த நிலையில் ஒரு நாள் இவரை அழைத்துச் செல்ல காலதேவன் வந்துவிட்டான் யமனுடைய வருகையை பார்த்த அவர் இன்னும் மனம் கலங்கினார் ஐயோ இனி என்னை விட்டால் அந்த மான்குட்டிக்கு யார் இருக்கிறார்கள் என்று பயந்தார் அப்போது எங்கிருந்தோ ஓடி வந்த அந்த மான் இவர் இறந்துபட்டு போவதை பார்த்து கொண்டே அங்கே அமர்ந்திருந்தது அந்த மானின் பேரிலே வைத்த ஆசையோடு இறந்துபட்டும் போனார் அந்த பற்றின் காரணமாக அடுத்த பிறவி மானாகவே பிறந்தார் அது ஏதோ பிறவி வாசத்தாலே தான் முந்தைய பிறவியிலே இருந்த நினைவு மனதிற்குள்ளே எதிரொலிக்க அதை உணர்ந்தவர் இப்படி ஒரு மானின் பேரிலே ஆசை வைத்து கிடைப்பதற்கரிய ஒரு பிறவியை வீணடித்து விட்டோமே என்று மனம் நொந்தார் அதனால் இந்த பிறவியில் சாதுக்கள் இருக்கக்கூடியதானே அதே வனாந்திரத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புல்லையும் தழையையும் சாப்பிட்டு எந்தவித ஒரு உணர்ச்சி பெருக்கையும் வெளிப்படுத்தி கொள்ளாது மற்றைய மிருகங்களோடு பழகாது எங்கெல்லாம் இறைவனுடைய நாமம் பேசப்படுகிறதோ புகழப்படுகிறதோ அதையெல்லாம் கேட்டே வளர்ந்து அந்த பிறவியின் முடிவிலே உயிர் துறந்து சொர்க்கத்தை அடைந்தார் என்றும் முத்தியை அடைந்தார் என்றும் இருவகையும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கூடாத ஒரு நிலையில் ஏதோ ஒரு விஷயத்தின் பேரிலே வைத்த பற்று அது நல்ல எண்ணம் போலே நமக்கு தெரிந்தாலும் பற்று என்ற ஒன்று வந்துவிட்டால் அந்த இடத்தில் உண்மை அறிவு என்பது வேலை செய்யாத படிக்கு மதி இழந்து போய்விடுவோம் அதனால் தான் ஒரு குறிப்பிட்ட வயசிற்கு பிறகு இந்த பற்று என்ற ஒன்றை துறக்க வேண்டும் அது ஆரம்பத்திலிருந்தே இல்லாமல் இருத்தல் ரொம்ப உத்தமம் ஆனால் அதை அடைவது அவ்வளவு சுலபம் இல்லை எல்லோரும் மனிதர்கள் தாம் எல்லோரும் விதிவசத்திற்கு உட்பட்டவர்கள்தான் நாம் எல்லாம் புலன்களுக்கு உட்பட்டுத்தான் நடக்கிறோம் என்னும் போது அதற்கு ஆட்பட்டு இருப்பது அது எப்போதும் இயற்கையாக இருப்பது அதை கடந்து ஒருவன் வரவேண்டும் என்றால் அது மிகவும் கடினமான ஒரு பாதை அந்த நிலையில் எப்படி வாழ்ந்து பற்றை வென்றவனாய் உயிர் துறந்து இறைவனுடைய திருவடிகளை சென்றடைய வேண்டும் என்பதை ஜடவரதருடைய இந்த கதையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்